டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஆண்டு நடைபெற்ற பொது தமிழ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த 90வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி தேவநாய பாவாணர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 97வது கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர், அதுவும் பார்த்தீங்கன்னா பி தேவநாய பாவாணர். சோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேவநாய பாவாணர் பத்தி. சோ இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வகுப்பு 3வது பருவம் தொகுதி 1, அதாவது பழைய புக்கு, முதல் பதிப்பு 2012 பழைய புக்ல இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தேவநாய பாவாணர் ஒரு பாடம் உரைநடையாவே கொடுத்துருக்காங்க அந்த புக்ல. அவரோட சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். இதுதான் கேள்வி கேட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம் தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்படுவார் யார், தேவநாய பாவாணர். சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டின் நம்ம பார்த்தது, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் வந்து தேவநாய பாவாணர். சோ ரெண்டு கொஸ்டின் இந்த புக்ல இருந்து, இந்த தேவநாய பாவாணர் இந்த உரைநடை பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 50வது வீடியோவா இந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. சோ நம்ம இந்த வீடியோல தேவநாய பாவாணர் பத்தி முழுமையா போட்டிருக்கோம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா புத்தகத்தை நம்ம முழுமையா படிக்கணும் அப்படின்னு தெரியுது. நன்றி.